நுண்ணறிவு வினாக்கள். முதலாவதாக நாம் இரண்டு வினாக்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க, இக்கோளத்தில் இறுதி கட்டத்தில் வரவேண்டிய எண் யாது? இரண்டாவது வினா, சுரேஷ் பிறக்கும் போது அவனுடைய தாயாரின் வயது 28 ஆகும். சுரேஷின் தம்பி பிறக்கும் போது தாயின் வயது 32 ஆகும். சுரேஷின் தற்போதைய வயது 10 எனின் அவனுடைய தம்பியின் தற்போதைய வயது யாது? இவ்வினாவிற்கு 3 விடைகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது விடை பாருங்கள், 4, இரண்டாவது 5, 3வது 6. இவ்வினாக்களுக்கான விடைகளை கண்டுபிடிப்பதற்கு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் தருகின்றேன். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த எண்கோளத்தை நீங்கள் பார்க்குற நேரம் கஷ்டம் மாதிரி இருக்கும். போக போக இலக்கங்கள் பெரிய எண்களாகவே மாறிக்கொண்டு போகுது. ஆனால் நன்றாக யோசித்து பார்த்தால் மிகவும் இலகுவான வழிமுறை இருக்குது. பார்ப்போம். 5, 5, 10, 30, 120, 600, 3600 எண்கள் தரப்பட்டிருக்குது. அதற்கான விடைகள் தரப்பட்டிருக்குது, 22,400, 25,200, 26,400 என்று பெரிய இலக்கங்கள் வரப்பட்டு இருக்குது. ஆனாலும் மிகவும் இலகுவான வழிமுறையில் இந்த விடைகளை கண்டுபிடிக்கலாம். இதற்கான விடை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், கூட்டல் பெருக்கல் வகுத்தல் எந்த என்ற அடிப்படையில் தான் ஏதோ ஒரு வகையில் தான் இதற்கான விடைகளை நாங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது வந்து மடங்குகளோடு பெருக்கப்பட்டு கொண்டு போகுது. நாங்கள் ஒவ்வொரு எண்களாக போட்டு பெருக்கி பார்ப்போம் அதன் மடங்குகளோடு. முதலாவது தரப்பட்டிருக்கிற இலக்கம் 5. அப்போ இரண்டாவது 5 வந்திருக்குது. மிச்சம்பர் யோசிச்சுப்பீங்க இதை எப்படி வரும்னு சொல்லி. 5 என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் ஒரு மடங்கோடு பெருக்கப்பட்டிருக்குது. அப்போ 5, 5. அப்போ வந்திருக்கிற விடையை என்ன செய்கிறாங்கன்னா 2 மடங்கோடு பெருக்கிறாங்க. 5, 2, 10. 10 வந்து அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 10 வந்து 3 மடங்குடன் பெருக்கிறாங்க. 3, 30. 30 என்னோட எண்ணெய் வந்து 4 மடங்களோட பெருக்கப்பட்டிருக்குது. பெருக்கினால் வந்து 120. 120 என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் 5 மடங்களோட பெருக்கப்பட்டிருக்குது. 5 மடங்களோட பெருக்கப்பட்டன்னு சொன்னால் 600. எனவே 600, 6 மடங்களோடு பெருக்கப்பட்டு இருக்குது. பெருக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் 3,600. இப்போ நாங்கள் அடுத்ததாக வர எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும். எந்த இலக்கத்தோடு நாங்கள் பெருக்கி சரியான விடையாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். எனவே 3,600 7 மடங்களோடு பெருக்கினால் சரியான விடை வரும். எனவே 25,200 என்பதே ஆகும். அடுத்த வினாவை பார்ப்போம். இவ்வினா மிகவும் இலகுவானது. சுரேஷ் பிறக்கும் போது அவனுடைய தாயாரின் வயது 28 ஆகும். சுரேஷின் தம்பி பிறக்கும் போது தாயின் வயது 32 ஆகும். சுரேஷின் தற்போதைய வயது 10 எனின் அவனுடைய தம்பியின் வயது யாது? மிகவும் இலகுவான வினா. எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் சுரேஷின் வயது 10 என்பது. எங்களுக்கு சாதாரணமாகவே விளங்கிக் கொள்ளலாம்.
சுரேஷ் பிறக்கும்போது தாய்க்கு 28 வயதாக இருந்தால், அவனுடைய தம்பி பிறக்கும்போது 32 வயதாக இருந்தால், சுரேஷ் பிறக்கும்போது தாயின் வயது 28 ஆகவும், அவனுடைய தம்பி பிறக்கும்போது வயது 32 ஆகவும் இருந்தால், சுரேஷை விட அவனுடைய தம்பி 4 வருடங்கள் இளமையானவனாக இருப்பான். இதனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்றால், தம்பி பிறக்கும்போது தாயின் வயது 32 இருந்து சுரேஷ் பிறக்கும்போது தாயின் வயது 28 கழித்தால் 4 வருடங்கள் வரும். அப்போ தம்பிக்கும் சுரேஷுக்கும் இடையில் வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 4 வருடங்கள் ஆகும். எனவே எங்களுக்கு தெரியும், சுரேஷுக்கு சுரேஷோட தற்போதைய வயது 10 வயதாக இருந்தால் அவனுடைய தம்பி அவனை விட 4 வருடங்கள் இளமையானவனாக இருப்பான். அப்போ 10 இருந்து 4 கழித்தால் 6. அப்போ தற்போது தம்பியின் வயது 6 ஆகும். நுண்ணறிவு வினாக்கள். முதலாவதாக நாம் 2 வினாக்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க, இக்கோளத்தில் இறுதி கட்டத்தில் வரவேண்டிய எண் யாது? 2வது வினா, சுரேஷ் பிறக்கும்போது அவனுடைய தாயாரின் வயது 28 ஆகும். சுரேஷின் தம்பி பிறக்கும்போது தாயின் வயது 32 ஆகும். சுரேஷின் தற்போதைய வயது 10 எனின் அவனுடைய தம்பியின் தற்போதைய வயது யாது? இவ்வினாவிற்கு 3 விடைகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது விடை பாருங்கள் 4, 2வது 5, 3வது 6. இவ்வினாக்களுக்கான விடைகளை கண்டுபிடிப்பதற்கு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் தருகின்றேன். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த எண்கோளத்தை நீங்கள் பார்க்குற நேரம் கஷ்டம் மாதிரி இருக்கும். போக போக இலக்கங்கள் பெரிய எண்களாகவே மாறிக்கொண்டு போகுது. ஆனால்